ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அடிப்படை சம்பளம் வந்து 15,000 ரூபாய்க்கு மேலே ஏறிஞ்சின்னா நியூ பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதே விஷயமா ஒரு சில முக்கியமான தகவலை அந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஓய்வூதிய அமைப்பான EPFO வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. மாதத்துக்கு வந்து 15,000 ரூபாய்க்கு மேலே அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்களாகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதிய திட்டம் 1995 கீழ் இல்லாத வகைப்படுத்தப்படாத துறையில் இருக்கும் ஊழியர்களுக்கு ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீம் உருவாக்க ஆலோசனை பண்ணியிருக்காங்க. தற்போது வந்து வகைப்படுத்தப்பட்ட துறையில் பணியில் சேரும் ஊழியருடைய அடிப்படை சம்பளம் வந்து 15,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா அவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டம் 1995 கீழ் கட்டாயம் சேர்க்கப்படுறாங்க. அதாவது EPS 95 கீழ் கட்டாயம் சேர்க்கப்படுறாங்க. ஊழியர்கள் மத்தியில் வந்து பல ஆண்டுகளாக வந்து அதிக பென்ஷன் தொகையை பெற அதிக முதலீடு செய்ய வாய்ப்பு அளிக்குமாறு EPFO அமைப்பிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ இதனால வந்து EPFO அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தற்போது வந்து புதிய முதலீடு திட்டத்தை உருவாக்கும் பணியில் இறங்கியிருக்காங்க. மார்ச் 11 அப்புறம் 12 ஆகட்டும் EPFO அமைப்பு ரெண்டு முக்கியமாக திட்டம் விஷயமா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நடப்பாண்டுக்கான PF வட்டி. கடந்த 2020-21 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா PFக்கான வட்டி வந்து 8.5 நிர்ணயம் பண்ணாங்க. இப்போ வந்து 2021-22 நிதியாண்டுக்கான வட்டி வந்து இதே கொடுக்கலாமா இல்லை அதிகப்படுத்தலாமான்ட்டு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அரசு வட்டாரங்களிலிருந்து வெளியான தகவல் படி வந்து ஒன்று இதே வட்டி இருக்கோ இல்லை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கத்தான் தகவல் வெளிவந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து ஓய்வூதியத்திற்கான தனி முதலீட்டு திட்டம் விஷயமா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயமும் குறித்து மார்ச் 11-12 ஆகிய தேதிகளில் EPF அமைப்பு வந்து மத்திய கருவூலக அமைப்பு கூட ஆலோசனை பண்ண போகிறாங்க. கரண்ட்லி வந்து இந்த EPF அக்கௌண்ட்டுகளை வந்து 15,000 ரூபாய்க்கு மேலே அதிகமான அடிப்படை சம்பளம் கொண்டு இருந்தாலும் EPS 95 சட்ட விதிமுறையின் கீழே 8.33% அடிப்படையில் வந்து 15,000 ரூபாய்க்கு மட்டுமே EPF கணக்கில் வந்து வைப்பு செய்யப்பட்டு வருது. இதனால் அதிகமான அடிப்படை சம்பளம் வாங்குவோரும் குறைந்த தொகையை மட்டுமே செலுத்தி வராங்க. அதனால் இந்த பேசிக் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற விஷயமா ஏற்கனவே பலமுறை ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அதாவது 15,000 இருந்து 25,000 அதிகரிக்கலாமட்டு ஏற்கனவே ஆலோசனை பண்ணாங்க. 2014 செப்டம்பர் 1 பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வின் காரணமாக PF பிடித்தம் அளவீட்டை வந்து 6,500 ரூபாய் இருந்த நிலையில் 15,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. தற்போது இந்த அளவீட்டை வந்து 25,000 உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. அப்படி 25,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா பென்ஷன் தொகையும் உயரும். இதனால PF சந்தாதாரர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் வந்து இது விஷயமா முக்கியமான முடிவெடுப்பாங்க. மொத்தம் 3 விஷயம். இந்த PFக்கான அளவீட்டை வந்து 15,000 இருந்து 25,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணலாமான்ட்டு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், PFக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் 8.5 கொடுத்தாங்க. நடப்பு நிதியாண்டிலையும் இதே கொடுக்கலாமா இல்லை அதிகப்படுத்தலாமான்ட்டு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம் வந்து EPS 95 கீழ் இல்லாத வகைப்படுத்தப்படாத துறையில் இருக்க ஊழியர்களுக்கு ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த 3 திட்ட விஷயமும் மார்ச் மாதம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இது குறித்த இறுதி முடிவுகள்லாம் சீக்கிரம் வெளியாகும். இந்த பென்ஷன் தொகையை உயர விஷயமா ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. ஆக்சுவலி 2004 பார்த்தீங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தீர்ப்புனா, ஒரு ஊழியருடைய உண்மையான அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் இந்த EPF திட்டத்தில் வந்து பங்களிப்பு செய்ய அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2019 பார்த்தீங்கன்னா கேரளா உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக EPF அமைப்பு வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. ஆனால் அந்த மனுவை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பியோ ஜனவரி 2021 EPF வந்து மறு ஆய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மனுவை விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பிப்ரவரி 2021 பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கேரளா, டெல்லி, ராஜஸ்தான் உயர்நீதிமன்றங்கள்லாம் தங்கள் தீர்ப்பை அமல்படுத்தாததற்காக மத்திய அரசு ஆகட்டும் EPFO மீது ஆகட்டும் அவமதிப்பு நடவடிக்கையை தொடங்கவும் தடை செய்தாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸ் நிலுவையில் இருக்குது. அவங்கவுங்க பேசிக் சேலரி எவ்வளோ வாங்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி PFல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், EPFல வந்து கண்ட்ரிபியூஷன் கொடுக்கலான்ட்டு உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்தோம். அந்த EPF அமைப்பும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்காங்க. சப்போஸ் வந்து ஒரு ஊழியருடைய அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் இந்த பென்ஷன் கண்ட்ரிபியூஷன்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பென்ஷன் தொகையை பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் EPF அமைப்பை முடிவு செய்யாமல் இருக்காங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியரை வந்து எவ்வளோ பேசிக் சேலரி வாங்கினா கூட 15,000 ரூபாய் லிமிட்டில் தான் இந்த பென்ஷன் கண்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதை வந்து 25,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணலாமான்ட்டு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஊழியருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, அவங்கவுங்க வாங்குகிற அடிப்படை சம்பளம் பேஸ் பண்ணி இந்த பென்ஷன் கண்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் மத்திய அரசு இது பரிசீலிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து இன்னமும் நிலுவையில் இருக்குது, என்ன ஜட்மெண்ட் வரும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பதிவு குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.